யோ 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 வாட் இஸ் அப் பீப்புள், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. பிரைஸ் பி டு காட். ஸோ திஸ் இஸ் மை மேன் ஜெஃப்ரி, மை பாய். நாங்கள் வந்து இஸ் மை நியூ ஃப்ரெண்ட், வெரி கூல் காய். அப்புறம் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு படத்துக்கு வந்திருக்கோம். என்ன படம்னு யாருக்குமே தெரியாது. ஆமாம், எங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. ஏன்னா டிக்கெட் புக் பண்ணது சைமன் அண்ணா. இப்போ நாங்கள் அண்ணாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்த பிறகு நாங்கள் மீதி விழாக தியேட்டரில் போய் பார்ப்போம். எங்களுக்கு வி லிட்டரலி ஹாவ் நோ க்ளூ அபவுட் இட். நாங்கள் ஃபுல் பிளாங்காக தான் இருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு ட்ரெய்லர் பார்த்து அங்கே ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். எந்த தியேட்டர் போகிறோம்னு கூட எங்களுக்கு. ஆமாம், எந்த தியேட்டருக்கு கூட எங்களுக்கு தெரியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். ஸோ அண்ணா வந்து எங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்கிறாரு. அண்ணாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணா வந்தோடனே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சீ கைஸ். ஹலோ கைஸ், வி ஆர் பேக் அகேன். கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் பேசுறது. ஸோ நாங்கள் இப்போ தான் நானும் ஜெஃப்ரியும் ட்ரெய்லர் பார்த்தோம். நீ என்ன ஜெஃப்ரி நினைக்கிறேன் ட்ரெய்லர் பற்றி? ட்ரெய்லர் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ பஞ்சத்தில் அடிபட்ட இது மாதிரி. அப்புறம் வர்றது பார்த்தா இந்தாங்கடா தண்ணி வச்சுக்கோங்கடா மொத்தமாக அப்படின்ட்டு மொத்தமாக அள்ளி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நிறைய சஃபரிங், எமோஷன்ஸ், ட்ராமா அப்படின்னு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது வந்து 2018 நடந்த ரியலான ஒரு இன்சிடென்ட் தான் இது. கேரளாவில் எனக்கு வந்து அது நியூஸாக தான் தெரியுமே தவிர்த்து எனக்கு அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக போச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்றது இந்த சோஷியல் மீடியாவில் அப்போ எனக்கு தெரியுமே தவிர்த்து நான் அந்தளவுக்கு நான் பிக் டீலாக எடுத்துக்கலான்னா வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஒரு மேசிவான ஒரு இது நடந்திருக்கு போல இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் ரிவ்யூஸும் வந்து இப்போ அண்ணா கிட்டே கேட்டோம், சாயம் அண்ணா கிட்டே, அவரும் சொன்னார் படம்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ரொம்ப எமோஷனாக இருக்குது. அது அப்படி தான் தெரியுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மலையாளம் மூவி டில் வந்ததுலே வந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் எல்லாமே. நாங்கள் பாருங்கள் விஎஃப்எக்ஸ் வந்து இது வரைக்கும் வந்த மலையாள மூவியில் இதான் சூப்பராக இருக்கும். ஆனால் பேசிக்காகவே எனக்கு மலையாள மூவிஸ் நிறையா பிடிக்கும். ஏன்னா வந்து சிம்பிள் ஸ்டோரி ஆனால் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி அது சூப்பராக இருக்கும். பார்ப்போம். நம்ம வந்து மீதியை வந்து படம் போயிட்டு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நீ என்ன ஜெஃபி சொல்ற? கண்டிப்பா ட்ரெய்லர் பார்த்து எதுவுமே எதுவும் பண்ண முடியாது. சில படம்லாம் ட்ரெய்லர் நல்லா இருக்கும். லாஜிக். படத்தை பார்த்துட்டு வந்து நாங்க இங்க ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகே, see you. சோ நாங்க ஒரு வழியா படத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இட் வாஸ் லைக் ஃப்ரீக்கிங் எமோஷனல். ஹேவ் டு டு வாட்ச் சாரி ஹேவ் டு வாட்ச் மூவி இது. நீ ஏன் ஜெஃப்ரி நினைக்கிற? கண்டிப்பாகவே. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது அந்த கிளைமேக்ஸுக்கு கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பில்டப் கொடுத்தாங்க. லைக் அது ஒரு பேஸு பயங்கரமாக பில்ட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் எந்த அளவுக்கு ஜாலியாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் இண்டிவிஜுவலாக ப்ளே கொடுத்து பயங்கரமாக அது எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. செம்ம சென்டிமெண்டல். சென்டிமெண்டல்னு விட இந்த ரியல் லைஃப்லேயே தான் நடந்திருக்கும். அவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு படம். அந்த நம்மளை அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே எடுத்துட்டு போனாங்க. எக்ஸாக்ட்லி நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் நம்ம பதறோம். அந்த இடத்துல வந்து என்னடா நடக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் கடைசிலலாம் தலைவர் ஐயோ அனுப்புக்கு என்னாச்சு ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப என்கேஜ் ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப அந்த படத்துக்குள்ளேயே நம்ம போயிடுறோம் நம்ம. ஆனா அந்த இடத்துல இருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆனா பிளீஸ் டூ வாட்ச் 2018. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலியா வாட்ச் பண்ணக்கூடிய படம். ஆனா அது பார்க்கணும் எல்லாரும். பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்ன்றதும் நமக்கு ரொம்ப இது ப்ரிசைஸா தெரியும். அது அந்த டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாமே அதை அதில் வந்து சக்சீட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக
லைக் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல நம்மளை வாழ வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் சக்சீட் ஆகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம், எல்லாரும் போய் பாருங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது எப்படி சொல்கிறது, ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு வந்து அதோடைய ஃபீல் தெரியும், ஆனால் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதுல அப்படியே தருமா. அந்த படத்தோட இது என்னன்னா, கடைசியில எல்லாருமே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு எந்திக்கும் போது கரெக்டா எவ்வளோ எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டுட்டு ஒரு பக்கம் நேம்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அந்த இமேஜஸ் பாக்குறதுக்காக மொத்த கூட்டமும் சைலண்டா உட்காந்துருந்து யாருமே எந்திக்கல. ஸோ அவ்வளோ அவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட்ல அந்த வெறும் இமேஜஸ் பாக்குறதுக்காக உட்காந்துருந்தோம். ஸோ அதுலதான் அந்த மூவியோட மொத்த சக்சஸும் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே. சோ குட், சோ குட் மூவி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாட் வாஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ சீவன் அதர் விளாக் கண்ணு வேர்த்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஆமாம், கண்ணு வேர்த்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. எனக்கெல்லாம் கண்ணு கலங்கிடுச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கீழே கமெண்டில் போடுங்க. நான் ஜெஃப்ரியுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை நான் கீழே டேக் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ ஷேர், ப்ளீஸ் டூ லைக், ஃபாலோ பண்ணுங்கள். இவரும் சீக்கிரமாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவார். அயர்லாந்து பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடுவார், நான் அதை எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஸோ சி யூ கைஸ், ப்ரைஸ் பி டு காட், சி யூ இன் அதர் வ்ளாக். பை பை.